இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அடுத்த வீடியோட தகவலை தெரிஞ்சுக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ், உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு. இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ப்ரொடக்ஷன் பாசிபிள் ஃப்ரண்டியர், டிரான்ஸ்ஃபர்மேஷன் கர்வ், உற்பத்தி வாய்ப்பு எல்லைக்கோடு. இந்த கோட்பாடு ஒரு தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் பெரிய அளவில் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான கோட்பாடு. எப்படின்னா பொருளாதார முறைகள் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியும், அதாவது அதை பொருளாதார அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இதில் ட்ரெடிஷ்னல், கேபிடலிஸ்ட், சோசியலிஸ்ட், மிக்சட் எக்கானமி அப்படின்னு நான்கு வகையான பொருளாதார முறைகள் இருக்குது. அதாவது பழமை பொருளாதாரம், முதலாளித்துவ பொருளாதாரம், சமதர்ம பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம். இந்த நான்கு வகையான பொருளாதார அமைப்புகளுக்கும் பொதுவான சில பிரச்சனைகள் இருக்குது. இருக்கக்கூடிய வளங்களை என்ன பொருள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தலாம், யாருக்கு தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம், அதை எப்படி தயாரிக்கலாம், கூடுதலாக எவ்வளவு தயாரிக்கலாம்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த பொதுவான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த நான்கு வகையான பொருளாதார முறைகளுக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. இந்த நான்கு வகையான பொருளாதார அமைப்புகளும் இந்த பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வு காண்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருக்கக்கூடியது. நாலு பேரும் நாலு விதமான தீர்வுகளை எடுக்கலாம். பழமை பொருளாதாரம் அவங்க ஒரு மாதிரியான முடிவுகளை எடுக்கலாம், முதலாளித்துவ பொருளாதாரம் அவங்க ஒரு மாதிரியான முடிவுகளை எடுக்கலாம், அது போலவே கலப்பு பொருளாதாரம், சமதர்ம பொருளாதாரம். இந்த கேள்விகளுக்கான முடிவுகளை எடுக்கிறது, அதுக்கான வாய்ப்புகளை தேர்வு செய்வது, அந்த வாய்ப்புகளின் மூலமாக நம்ம அடையக்கூடிய நன்மைகள் அதிகபட்சமாக இந்த சமுதாயத்திற்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத விளக்கிறது தான் இந்த உற்பத்தி வாய்ப்பு எல்லைக்கோடு. இதையவே பொருளியல் அறிஞர் திரு பால் சாம்வேல்சன் அவர்கள் வடிவியல் சாதன முறை மூலமாக இதை விளக்கிறாரு. இதில் நம்ம எடுத்திருக்கிறது அந்த படத்தில் பார்க்குறீங்க, ஏபி அப்படிங்கிறது உற்பத்தி வாய்ப்பு எல்லைக்கோடு. அது பார்த்துட்டிங்கன்னா கான்கேவ் ஷேப்பாக இருக்கும், பவுட் அவுட் ஷேப் அப்படின்னு சொல்லலாம். இதில் எக்ஸ்எச்சில் உணவு, ஒய்எச்சில் வாகனம். ஏன் உணவு வாகனம் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம எந்த மாதிரியான பொருள் வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் நம்ம சொல்லக்கூடியது எல்லா பொருளாதார அமைப்புகளுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனை அப்படிங்கிறது பற்றாக்குறையான வளம். இந்த பற்றாக்குறையான வளங்களை வச்சு தான் அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே தயாரிச்சுக்கணும். சில நாடுகள் அவங்களுக்கு மூலதன பண்டங்களை தயாரிக்கலாம் நாட்டுடைய வளர்ச்சிக்கு அப்படின்னு நினைக்கலாம். சில நாடுகள் நுகர்வு பண்டங்களை தயாரிக்கலாம், மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு மாதிரியான முடிவுகள் எடுக்கலாம். அதுதான் நம்ம ட்ரெடிஷ்னல், கேபிடலிஸ்ட், சோசியலிஸ்ட், மிக்சட் எக்கானமி அப்படின்னு நான்கு வகையான எக்கனாமிக் சிஸ்டம் சொல்கிறோம். இந்த நாலு பேருமே பொதுவான பிரச்சனைகளான என்ன, யாருக்கு, எப்படி அப்படிங்கிறதுல முடிவுகளை எடுக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடக்கூடியது. இதுக்கான தீர்வுகளை சொல்லக்கூடியதான் உற்பத்தி வாய்ப்பு எல்லைக்கோடு அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். இதில் எக்ஸ்எச்சில் ஒரு பொருளும் ஒய்எச்சில் ஒரு பொருளும் எடுத்துக்கிறோம். ஏன் ரெண்டு பொருள் மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட பொருட்கள் வேணும், நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கு நிறைய பொருட்கள் வேணும். ஆனால் இங்கே நம்ம இந்த வடிவியல் சாதன முறையில் இதை நம்ம சொல்லும் பொழுது, கிராஃப் மூலமாக சொல்லும் பொழுது எக்ஸ்எச்சு ஒய்எச்சு அந்த ரெண்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் நம்மளுக்கு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பொருள் மட்டுமே எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இங்கே உங்களுக்கு விளக்கிறதுக்காக ரெண்டு பொருள் மட்டுமே எடுத்துருக்கிறோம். இதில் ஒய் எக்ஸ் அப்படிங்கிற அச்சுக்களில் வாகனம் மற்றும் உணவு எடுத்துக்கிறோம். ஏபி அப்படிங்கிறது உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு. யூ அப்படிங்கிறது இன்எஃபிசியன், அதாவது குறைவேலையுடைமை, திறன் இல்லாத ஒரு சூழ்நிலைன்னு சொல்கிறோம். எஃப் அப்படிங்கிறது முழு வேலை நிலை, எஃபிசியன் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஐ அப்படிங்கிறது அதற்கான வளம் நம்மகிட்ட இல்லை, அன்ஃபீசிபிள் அதாவது இம்பாசிபிள், நம்மகிட்ட அதுக்கான வளங்களோ மக்கள் தொகையோ தொழில்நுட்பமோ நம்மகிட்ட கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் ரெண்டு பொருள் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோன்னு சொன்னால் அதுவும் எக்ஸ்எச்சில் ஒன்று, ஒய்எச்சில் ஒன்று எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா கிராஃபில் பார்த்தீங்கன்னா நாலு கால் பகுதிகள் இருக்குது உங்களுக்கு தெரியும். அதில் முதல் கால் பகுதி அந்த டிக் போட்டிருக்குற இல்லைங்களா, அது பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்எச்சும் பாசிட்டிவாக இருக்கும், ஒய்எச்சும் பாசிட்டிவாக இருக்கும்.
இதுவே அதுக்கு அடுத்த கால் பகுதி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா எக்ஸ் அச்சு நெகட்டிவ், ஒய் அச்சு பாசிட்டிவாக இருக்கும். தென் அது கீழே இருக்கக்கூடிய முதல் கால் பகுதியில் எக்ஸ் அச்சும் நெகட்டிவ், ஒய் அச்சும் நெகட்டிவ். அதுக்கு அடுத்த கால் பகுதியில் ஒய் அச்சு நெகட்டிவ், எக்ஸ் அச்சு பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய கிராஃபிக்கல் எக்ஸ்பிளனேஷனில் பார்த்துட்டிங்கன்னா எக்கனாமிக்ஸில் போத் சைட்ஸ் ரெண்டு பக்கமே நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ அதனால் நம்ம முதல் கால் பகுதி எடுத்துக்கிறோம். அந்த கால் பகுதியில் பார்த்தீங்கன்னா எக்ஸில் ஒரு பொருளும் ஒய்யில் ஒரு பொருளும் தயாரிக்கிறதாக எடுத்துக்கிறோம். எதை வச்சு தயாரிக்கிறோம்? நம்மளுக்கு இருக்கக்கூடிய பற்றாக்குறையான வளங்களை வச்சு தயாரிக்கிறதாக எடுத்துக்கிறோம். இதில் எக்ஸ் ஒய் அச்சு அதில் ரெண்டு பண்டங்கள் தயாரிக்கிறோம், வாகனம் மற்றும் உணவு. அதில் ஏபி அப்படிங்கிறது உற்பத்தி வாய்ப்பு எல்லைக்கோடு, அது அதிகபட்சமாக மிக திறமையாக எவ்வளவு பொருள் நம்மளால் தயாரிக்க முடியும் அப்படிங்கிறத குறிக்குது. அடுத்தது அதன் மூலமாக அந்த சமுதாயம் பெறும் அதிகபட்ச நன்மை எவ்வளவு அப்படிங்கிறத விளக்கக்கூடிய கோட்பாடு தான் இந்த உற்பத்தி வாய்ப்பு எல்லைக்கோடு. எப்பவுமே நம்மளுடைய கோட்பாடுகள் அனைத்துமே பொருளாதாரத்தில் சில எடுகோள்கள் மூலமாகவே கட்டமைக்கப்பட்டிருக்குது. அதனால் இதுக்கும் சில எடுகோள்கள் இருக்குது. அந்த எடுகோள்கள் என்னன்னு பார்க்கலாம். முதலாவது நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வளங்கள், பற்றாக்குறையான வளங்கள், அதுவும் கொடுத்துருக்கக்கூடியது லிமிட்டட் ரிசோர்ஸ், இட் டசின் சேஞ்ச், மாறாது. அதே மாதிரி ரெண்டு பண்டங்கள் தான் நம்ம உற்பத்தி செய்கிறோம், அதனால தான் எக்ஸ்எச்சில் ஒன்றும் ஒய்எச்சில் ஒன்றும் எடுத்துக்கிறோம். இதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பண்டங்கள் உற்பத்திக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்பமானது மாறாது. உற்பத்தி வளங்கள் இடம் பெயரக்கூடியது. அதே மாதிரி இங்கே முழு வேலைவாய்ப்பு நிலவுது, காலத்தில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி, லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதியானது இங்கே செயல்படுது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அளவு மற்றும் தரம் கொடுக்கப்பட்டது, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இது பேஸ் பண்ணி இதுக்கு ஒரு உற்பத்தி வாய்ப்பு பட்டியல் அப்படின்னு நம்ம ஒன்று கொடுத்துருக்குறோம். அது என்னன்னு பார்ப்போம். உற்பத்தி வாய்ப்பு பட்டியல், அதில் முதலாவது உற்பத்தி வாய்ப்புகள் கொடுத்துருக்குது. அந்த ரோமன் லெட்டரில் கொடுத்துருக்கக்கூடிய 1, 2, 3, 4, 5, 6 வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது. உணவு டன் கணக்கில் நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். அதில் எக்ஸ்எச்சில் எடுத்துக்கிறோம், 0, 100, 200, 300, 400, 500. வாகனம் ஒய்எச்சில் எடுத்துக்கிறோம், 25, 23, 20, 15, 8, 10. இதில் அதுக்கு அடுத்தது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு செலவு. அதிகரிக்கக்கூடியது வாய்ப்பு செலவு அப்படின்னு சொன்னோம்னா இங்கே ஒரு பண்டம் தயாரிப்பதற்காக வேறொரு பண்டத்தை விட்டு கொடுக்கறது தான் வாய்ப்பு செலவு. அந்த வாய்ப்பு செலவு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா அந்த 1, 2, 3, 4, 5, 6 வாய்ப்புகள் ஒன்றை விட்டு இன்னொன்றுக்கு மாறும் பொழுது வாய்ப்பு செலவு அதிகரிச்சுட்டே போகும். அதுதான் பார்த்துட்டிங்கன்னா முதலாவதுல 25 - 23, 2. அடுத்த வாய்ப்புக்கு நம்ம ரெண்டாவது வாய்ப்பு மூணாவது வாய்ப்புக்கு போகும்போது 23 - 20, 3. அடுத்தது நாலாவது வாய்ப்பில் 20 - 15, 5. அடுத்தது 15 - 8, 7, 8 - 0, 8. ஸோ 2, 3, 5, 7, 8 இது வாய்ப்பு செலவு. என்ன ஆகிட்டு போயிட்டு இருக்குது? அதிகரிச்சுட்டு போய்கிட்டு இருக்குது. இதில் எக்ஸ்எச்சில் இந்த 100, 200, 300, 400, 500 சாரி 0 ஆரம்பிச்சுக்கிறோம், 0 to 500 அதில் மார்க் பண்ணிக்கிறோம் எக்ஸ்எச்சில். தென் ஒய்எச்சில் 25 - 0 வரையிலும் ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0, 0, 8, 15, 20, 23, 25 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறோம். இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா கிராஃபில் மார்க் பண்ணுற மாதிரி அந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்ணுறோம். அப்படி மார்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 25, அது கீழே 23, 23, 100 நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்குது. எக்ஸில் 100, ஒய்யில் 23, அது இரண்டாவது வாய்ப்பாக இருக்குது. அடுத்த வாய்ப்பு 20, 200 அது மூன்றாவது வாய்ப்பு. நாலாவது வாய்ப்பு 15, 300 ஐந்தாவது வாய்ப்பு 8, 400 ஆறாவது வாய்ப்பு 0, that is 500 ஆறாவது வாய்ப்பு. ஸோ இதை நம்ம மார்க் பண்ணிட்டோம். நம்ம மார்க் பண்ண போது நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அதனுடைய வடிவம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா பவுட் அவுட் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம், தட் இஸ் கான்கேவ் ஷேப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் மூன்று விதமான புள்ளிகள் சொல்லியிருக்கிறோம். 1, U அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது, கிரீன் கலரில் இருக்கக்கூடியது. தென் அதுக்கு அடுத்தது அந்த 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த உற்பத்தி வாய்ப்பு வளைகோட்டில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸு. அதுக்கு அடுத்தது ஐ அப்படிங்கிறது. இதில் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னோம் யூ அப்படிங்கிறது இன்எஃபிசியன்ட், திறமையற்ற, அதாவது
அதாவது இருக்கக்கூடிய வளங்களை முழுமையாக பயன்படுத்தாத நிலையை குறிக்கக்கூடியது யூ அப்படி, தட் இஸ் அண்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸ். தென் அந்த உற்பத்தி வாய்ப்பு வளைகோட்டு மேல் இருக்கக்கூடியது முழு வேலை வாய்ப்பு, எஃபிசியன்ட் கண்டிஷன், திறமையாக செயல்பட்டு உற்பத்திகளை மேற்கொள்ளக்கூடிய இடம். தென் ஐ அப்படிங்கிறது தட் இஸ் இம்பாசிபிள், அதில் உற்பத்தி செய்கிறது அளவுக்கு நம்மகிட்ட வளங்களோ வாய்ப்புகளோ பொருள் சூழ்நிலைகளோ மக்கள் தொகையோ எதுவும் நம்மகிட்ட கிடையாது, தொழில்நுட்பம் எதுவுமே இல்லை. ஸோ தட் இஸ் இம்பாசிபிள் அல்லது அன்ஃபீசிபிள். இந்த உற்பத்தி வாய்ப்பு வளைகோட்டுக்கு மேல் இருக்கக்கூடியது ஃபீசிபிள் பாயிண்ட்ஸ் அல்லது எஃபிசியன்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். தென் ஐ அப்படிங்கிறத அன்ஃபீசிபிள், நம்மளால் முடியாது இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு மேலே கொடுத்துருக்கோம் வரைபடம், அதற்கான பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, ஏபி அப்படிங்கிறது உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு, இதில் பல்வேறு உற்பத்தி வாய்ப்புகள் குறிக்கப்பட்டிருக்குது 1, 2, 3, 4, 5, 6. இதில் உணவு உற்பத்தி எக்ஸ்சில் இருக்கக்கூடிய உணவு உற்பத்தியானது அதிகரிக்குது அப்படின்னு சொன்னோம்னா வாகன உற்பத்தி கட்டாயம் குறையும். இதே வாகன உற்பத்தி அதிகரிக்குதுன்னா உணவு உற்பத்தி கட்டாயம் குறையத்தான் செய்யும். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வளங்கள் லிமிட்டட் ரிசோர்ஸ், பற்றாக்குறையான வளங்கள். அந்த பற்றாக்குறையான வளங்களை வச்சுக்கிட்டு அதிகபட்சமாக எக்ஸ்லையும் ஒய்யிலையும் வாகனமும் உணவும் எவ்வளவு நம்மளால் தயாரிக்க முடியுங்கிறது தான் கொடுத்துருக்குறோம். அதனால் ரெண்டையும் நம்ம உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா அதனுடைய அளவுகள் பார்த்துட்டிங்கன்னா ஒன்று அதிகரிச்சிங்கன்னா இன்னொன்று கட்டாயமாக குறையும். அடுத்தது அந்த முதல் வாய்ப்பில் அனைத்து வளங்களையும் 25 வாகனங்கள் உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்துகிறோம், உணவு உற்பத்திங்கிறது கிடையாது. தென் ஆறாவது வாய்ப்பில் பார்த்துட்டிங்கன்னா 500 உணவு டன் உற்பத்தி செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம், இருக்கக்கூடிய வளங்கள் முழுமையாக, அதில் வாகன உற்பத்திக்கு வழியே கிடையாது. ஸோ 25 மற்றும் 500 அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ், ஒன்றில் முழுவதும் வாகனம், ஒன்றில் முழுவதும் உணவு உற்பத்தி செய்கிறோம். இந்த இரண்டு எதிர்மாறான வாய்ப்புகள் 1, 6, இந்த ரெண்டு வாய்ப்புகளும் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம உயிர் வாழ்வதற்கு நம்மளுக்கு எண்ணற்ற பொருட்கள் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அந்த நிலையில தான் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கட்டாயம் ரெண்டு பொருட்களை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை நடத்த முடியாது. ஸோ அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸை விட்டுருவோம். இந்த ரெண்டு பாயிண்ட்ஸுக்கு இடையில பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் அளவு உணவை விட்டு கொடுத்து வாகன உற்பத்தியை கூடுதலாக நம்ம பெற முடியும். அதே மாதிரி கொஞ்ச அளவு வாகன உற்பத்தியை விட்டு கொடுத்து உணவின் அளவை கூடுதலாக பெற முடியும். ஸோ அந்த இடைப்பட்ட வாய்ப்புகளை நம்ம தெரிவு செய்யலாம். அதனால தான் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடைப்பட்ட வாய்ப்புகளை மோஸ்ட்லி செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ செகண்ட் வாய்ப்பில் பார்த்துட்டிங்கன்னா 23 வாகனம் 100 உணவு, மூணாவதில் 20 வாகனம் 200 உணவு, நாலாவதில் 15 வாகனம் 300 உணவு, ஐந்தாவதில் 8 வாகனம் 400 உணவு. முடிவு எடுக்கிறது, வாய்ப்புகளை தெரிவு செய்கிறது எல்லாமே ஒவ்வொரு பொருளாதார அமைப்பை பொறுத்து மாறக்கூடியது. அதாவது பழமை பொருளாதாரம், முதலாளித்துவ பொருளாதாரம், சமதர்மம், கலப்பு பொருளாதாரம், இந்த ஒவ்வொரு பொருளாதார அமைப்புகளுக்கும் முடிவெடுக்கிறதும் வாய்ப்புகளை தெரிவு செய்கிறதும் மாறக்கூடிய ஒன்று. இப்போ இங்கே நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கக்கூடிய அந்த டேபிளில் உணவு மற்றும் வாகன உற்பத்தி கொடுத்துருக்குறோம். அதில் இரண்டாவது வாய்ப்பில் பார்த்துட்டிங்கன்னா 2-3 நீங்கள் மாறணும் அப்படின்னு சொன்னோம்னா சில வளங்களை, அதாவது உணவு உற்பத்தி செய்வதற்கோ வாகன உற்பத்தி செய்வதற்கோ சில வளங்களை விட்டு கொடுக்க வேண்டும். அந்த விட்டு கொடுக்கறத நம்ம இங்கே என்ன சொல்கிறோம், அந்த மாறக்கூடியது விட்டு கொடுக்கறத ட்ரேட் ஆஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது 100 டன் உணவு உற்பத்தி நீங்கள் கூடுதலாக பெறணும் அப்படின்னு சொன்னோம்னா 3 வாகன உற்பத்திகளை நீங்கள் விட்டு கொடுத்தே ஆகணும். அந்த விட்டு கொடுக்கறது தான் இங்கே வாய்ப்பு செலவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த 6வது வாய்ப்பிலிருந்து 5வது வாய்ப்புக்கு நீங்கள் மாறுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா 8 வாகனங்களை கூடுதலாக பெறுவதற்கு நீங்கள் 100 டன் உணவை, அதாவது 500 - 400, 100 டன் உணவை விட்டு கொடுக்க வேண்டும். இதுதான் உங்களுக்கு சொன்னது. அந்த 2வது வாய்ப்பிலிருந்து 3வது வாய்ப்புக்கு மாறுறது பாருங்கள், அதாவது 100 டன் உணவு உற்பத்தியை, அதாவது 200 - 100, 100 டன் உணவு உற்பத்தியை நீங்கள் கூடுதலாக பெறணும் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே 23 - 20, 3 வாகனங்களை அதன் உற்பத்தியை விட்டு கொடுக்க வேண்டும். அதே மாதிரி கீழே பாருங்கள், அடுத்த வாய்ப்பில்
அதாவது அந்த ஆறிலிருந்து ஐந்தாவது வாய்ப்புக்கு நீங்கள் மாறுறீங்க அப்படின்னு சொன்னோம்னா, எட்டு வாகனங்களை கூடுதலாக பெறுவதற்கு 100 டன் உணவு உற்பத்திக்கான வளங்களை நீங்கள் விட்டு கொடுக்கணும். இதில் 1, 2, 3, 4, 5 அந்த வாய்ப்புகள் நாம் மாறும் பொழுது ஒரு பொருளுக்கான வளம் அதிகரிக்கும், மற்றொரு பொருளுக்கான வளம் குறையும். அந்த மாற்றம் இருக்குது இல்லைங்களா, 1-2, 2-3, 3-4, 4-5, 5-6 அப்படின்னு ஒவ்வொரு வாய்ப்புகளுக்கும் மாறக்கூடியதான் ட்ரேட் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாற்றத்தை ட்ரேட் ஆஃப்னு சொல்கிறோம். அதில் அந்த மாற்றத்தின் போது ஒரு பொருளுக்கான வளம் இன்னொரு பொருளுக்கான வளம் விட்டு கொடுக்கப்படுது இல்லைங்களா, அந்த விட்டு கொடுக்கறத வாய்ப்பு செலவு அப்படின்னு சொல்கிறோம். பெரிய அளவில் அந்த எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறது எக்ஸுக்கு டெல்டா எக்ஸ், இங்கே டெல்டா அப்படிங்கிறது ஒரு சிறிய அளவு மாற்றம் குறிக்கிறோம். ஒய்யுக்கு டெல்டா ஒய் அப்படிங்கிறோம், டெல்டா ஒய்னா ஒய்யில் ஒரு சிறிய அளவு மாற்றத்தை விட்டு கொடுக்குறோம். இதை எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் இந்த வளமானது பொதுவான ஒரு வளம், பதிலீட்டு பண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று நம்ம மாற்றிக்கலாம். அதனால் இந்த ஒரு பொருளுக்கான வளத்தை இன்னொரு பொருளுக்கு விட்டு கொடுக்குறோம் இல்லைங்களா, இதைய இறுதி நிலை பதிலீட்டு வீதம் அப்படின்னு சொல்கிறோம், தட் இஸ் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். இது என்ன ஆகிட்டு வரும் அப்படின்னோம்னா அதிகரிச்சுக்கிட்டே வரும். வாய்ப்பு செலவு எப்படி அதிகரிச்சுட்டே வருதோ அது மாதிரி இந்த இறுதிநிலை பதிலீட்டு வீதமும் அதிகரிச்சுட்டு வரும். இதனால் இதனுடைய வடிவம், வாய்ப்பு செலவுடைய வடிவம் பார்த்துட்டிங்க அப்படின்னா பவுட் அவுட் ஷேப், அதாவது அதில் மேல் இருக்கிறது டாப், கீழ் இருக்கிறது பாட்டம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சின்ன வரைபடத்துக்குள்ள, அதில் கான்கேவ் ஷேப்பாக இருக்குது. ஏன்னா ஒன்று இன்க்ரீஸிங் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், தென் இன்க்ரீஸிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன், இதுநிலை பதிலீட்டு வீதம் அதிகரிச்சுட்டு வர்றது. அந்த வாய்ப்பு செலவானது டைரக்டாக எது கூட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இந்த உற்பத்தி வாய்ப்பு வளைகுடையுடைய ஷேப்புக்கு எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, இது அதிகரிச்சுட்டு வர காரணத்தினாலையும் அடுத்தது வளங்கள் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் இதனுடைய ஷேப் கான்கேவாக இருக்கிறது. நம்ம முதலே சொல்லியிருக்கோம், இந்த முடிவுகளை எடுப்பதற்கு தன்னுடைய வளங்களை பயன்படுத்துவதற்கான முடிவுகளை எடுப்பதற்கு ஒவ்வொரு பொருளாதார அமைப்பும் ஒவ்வொரு மாதிரியான முடிவுகளை எடுக்கலாம், அது ஒவ்வொருத்தரை பொறுத்தும் மாறும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சமீபத்தில் அந்த புல்வாமா தாக்குதலில் 40 நம்மளுடைய இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. அந்த சமயத்தில் ஒருவேளை நம்மளுடைய எதிர் நாடு கூட ஒரு போர் உருவாயிருந்தது அப்படின்னு சொல்லி வச்சிட்டோம்னா, அந்த சமயத்தில் நம்ம எதுக்கான முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்துருப்போம் அப்படின்னோம்னா, கட்டாயம் இராணுவத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கும் இராணுவத்துக்கு தேவையான உடைமைகள் பொருட்கள் மற்றும் இராணுவ வீரர்களுக்கு தேவையானது அணு ஆயுதங்களாக இருக்கட்டும் மற்ற வகைகளாக இருக்கட்டும் வாங்கிறதுக்கு தான் நம்ம அவருடைய வளங்களை பெரிய அளவில் நம்ம பயன்படுத்தியிருப்போம். ஏன்னா இது ஒரு நெருக்கடி, இந்த நெருக்கடியான சூழ்நிலைகளுக்கு இந்த நம்ம வளங்களை இவ்வாறு தான் நம்ம பயன்படுத்த முடியும். இதுவே வேறு காலகட்டமாக இருந்ததுன்னா நம்மளுடைய வளங்களை நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக நம்ம பயன்படுத்துவோம். இதே முதலாளித்துவ நாடுகள் இருந்ததுன்னா அவங்க ஒரு மாதிரியான முடிவுகள் எடுக்கலாம், கலப்பு பொருளாதாரமான நம்ம ஒரு மாதிரியான முடிவு எடுக்கிறோம், சமதர்ம பொருளாதாரம் அவர்கள் ஒரு மாதிரியான முடிவுகளை எடுப்பாங்க. இதே சமதர்ம பொருளாதாரத்தில் பார்த்துட்டிங்கன்னா அரசு ஒரு தீர்மானம் கொண்டு வருது, ஒரு டேம் கட்டுதோ அல்லது ஒரு ரோடு போடுதோ அல்லது பெரிய ஒரு தொழில் நிறுவனத்தை நிர்ணயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ யாரும் அதையே தடுக்க முடியாது. அரசு தன்னுடைய வளங்களை இவ்வாறு பயன்படுத்துவேன் மக்களுடைய நலன்களுக்காக அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா அதை கட்டாயம் செஞ்சே தீரும். ஆனால் நம்மளதில் அப்படி கிடையாது, கலப்பு பொருளாதாரம் தனியார் துறையும் இருக்குது பொதுத்துறையும் இருக்குது. அதனால அரசு முடிவுகளை எடுக்கும், ஆனால் மக்களுடைய ஆதரவோடு தான் அதையே செய்வாங்க, அதுவும் மக்களுடைய நலன்களுக்காக மட்டும்தான் செய்வாங்க. வாய்ப்பு செலவு அப்படிங்கிறது என்னன்னா மாறுபட்ட பயன்பாட்டை கொண்ட பற்றாக்குறையான வளங்களை பயன்படுத்தும் போது ஏற்படக்கூடியது. அது என்னது மாறுபட்ட பயன்பாட்டை கொண்ட அப்படின்னு சொன்னோம்னா, இருக்கக்கூடிய வளங்களுக்கு மாறுபட்ட பயன்பாடு இருக்குது. மாறுபட்ட பயன்பாடு அப்படின்னா, இங்கே நம்ம வளம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கிறோம், மின்சாரம். அந்த மின்சாரத்துக்கு மாறுபட்ட பயன்பாடுனா என்னென்ன இருக்குதுன்னா, ஒன்று ஃப்ரிட்ஜுக்கு அதை யூஸ் பண்ணலாம், தென் லைட் போட்டுக்கலாம், தென் ஏசி போட்டுக்கலாம், தென் அயன் பாக்ஸ் போட்டுக்கலாம், தென் இண்டக்ஷன் வச்சுக்கலாம். இந்த மாதிரி அதற்கு பல்வேறுபட்ட பயன்பாடுகள் அதற்கு இருக்குது. ஸோ இதுதான் மாறுபட்ட பயன்பாட்டை கொண்ட ஒரு வளம்.
இந்த வளம் மின்சாரமானது நம்மகிட்ட எக்கச்சக்கமாக இருக்கானா பற்றாக்குறையாகத்தான் இருக்குது. ஸோ வாய்ப்பு செலவு அப்படிங்கிறது மாறுபட்ட பயன்பாட்டை கொண்ட பற்றாக்குறையான வளங்களை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு ஏற்படும். இதில் அந்த வாய்ப்பு செலவு நம்ம பற்றாக்குறையாக இருக்குது, சாரி வளங்கள் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால ஏற்படும் சொல்லிட்டோம். இந்த ஷேப் பார்த்துட்டீங்கன்னா கான்கேவ் ஷேப்பாக இருக்குது. அந்த கான்கேவ் ஷேப்பாக இருக்கக்கூடிய சாய்வாக இருக்கக்கூடிய அந்த ஸ்லோப் சாய்வு சொல்கிறாங்கன்னா அதை மார்ஜினல் ரேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதைய டெல்டா ஒய் ஆக்சிஸ் டிவைடட் பை டெல்டா எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒய்யில் சிலவற்றை விட்டு கொடுக்கிறோம், அதாவது மாதிரி எக்ஸில் சிலவற்றை விட்டு கொடுக்கிறோம். ஒரு பண்டத்தினுடைய உற்பத்திக்காக வேறொரு பண்டத்தின் வளத்தினை சிறிதளவு விட்டு கொடுக்கிறோம். இதனால் இந்த இறுதிநிலை மாற்று வீதம், தட் இஸ் மார்ஜினல் ரேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த ஸ்லோப் சொல்கிறோம், தட் இஸ் கான்கேவ் ஷேப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டோம். வாய்ப்பு செலவு மூன்று விதமாக இருக்கும் இங்கே. ஒன்று கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மாறாமல் இருக்கும், அப்படி இருந்ததுன்னா அதனுடைய வடிவம் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், தட் இஸ் வாய்ப்பு செலவு கான்வெக்ஸாக இருக்கும், தென் கான்வெக்ஸாக இருந்ததுன்னா குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு சொல்லுவோம். தென் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அதிகரிச்சுட்டு வரும், தட் இஸ் கான்கேவ் ஷேப்பாக இருக்கும். அதுக்கான வரைபடத்தை நம்ம பார்ப்போம். அங்கே க்ரீன் கலரில் கொடுத்துருக்கிறது பாருங்கள், வாய்ப்பு செலவு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது ஸ்ட்ரெயிட் லைனுக்கு, குறைஞ்சிட்டு வரக்கூடியது கான்வெக்ஸாக இருக்குது, தென் அதிகரிச்சுட்டு வரக்கூடியது கான்கேவ் ஷேப்பாக இருக்குது. இதில் பாருங்கள் அந்த முதல் படத்தில் கான்கேவ் ஷேப்பாக இருக்குது, அதுதான் உற்பத்தி வாய்ப்பு எல்லைக்கோடுடைய வரைபடம். அதில் மேலே ஒய்ஹெச்லேருந்து கீழே எக்ஸ்ஹெச் வர வரையிலும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபஸ்ட் இதில் போட்டிருக்கிறோம், செகண்டில் போட்டிருக்கோம், தேர்டில் போட்டிருக்கோம். அதில் அந்த வாய்ப்பு டிஃப்ரென்ஸ் என்ன ஆகிட்டு வருதுன்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அந்த மூணுமே அதிகரிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதுதான் வாய்ப்பு செலவு அதிகரிச்சுட்டு வந்துட்டுருக்குது. ஒரு வளத்தை வேறொரு வளத்திற்கு வேறொரு பொருள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தும் பொழுது அந்த மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் இறுதிநிலை பதிலீட்டு வீதமும் அதிகரிச்சுட்டு வருது. அதனால் இதனுடைய வடிவம் பார்த்தீங்கன்னா கான்கேவ் ஷேப்பாக இருக்கிறது. அடுத்ததில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா அது எப்படி இருக்குதுங்க, ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. எது வாய்ப்பு செலவு கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. அதில் பார்த்துட்டிங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் மூணுமே ஒரே அளவில் தான் இருக்குது, அந்த மாற்று வீதங்களானது ஒரே மாதிரியே தான் இருக்குது. அதனால் அதைய ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்கிறோம், தட் இஸ் லீனியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு வரைபடத்தில் பாருங்கள், அந்த டிஃப்ரென்ஸ் மேலிருந்து அதிகரிச்சுட்டே வந்துட்டுருக்குது. செகண்ட் வரைபடத்தில் பாருங்கள், அதாவது கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு செலவில் அந்த டிஃப்ரென்ஸ் ஒரே அளவில் இருந்துகிட்டு இருக்குது. தேர்டு வாய்ப்பு செலவு தேர்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த டிஃப்ரென்ஸ் என்னாகுது, அதாவது கான்வெக்ஸாக இருக்கக்கூடியதில் டிஃப்ரென்ஸ் அதிகரிக்கிறது முதல் அதிகமாக இருக்குது, அடுத்தது குறையுது, அடுத்தது குறைஞ்சிட்ருக்குது. ஸோ கான்வெக்ஸ் ஷேப்பாக இருக்குதுன்னா டிக்ரீஸிங் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், வாய்ப்பு செலவு குறைஞ்சிட்டு வருது. கான்கேவ் ஷேப்பாக இருந்தால் முதல் படத்தில் பார்த்ததா இருந்ததுன்னா வாய்ப்பு செலவு அதிகரிச்சுட்டு வருது. கான்ஸ்டண்ட்டாக இருந்து மாறாமல் இருக்குதுன்னா வாய்ப்பு செலவு இருக்கும் பொழுது வரைபடம் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஸோ இதுக்கான விளக்கத்தில் இ அப்படிங்கிற புள்ளி அந்த வரைபடத்தில் எதை சொல்லுன்னா திறமையான முழு வேலை வாய்ப்பை கொண்டதாக சொல்கிறோம். யூ அப்படிங்கிறது அந்த வரைபடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய புள்ளி திறனற்ற உற்பத்தியும் திறனற்ற வளங்களின் தொகுப்பையும் குறை வேலையுடைமையும் கொண்டதாக சொல்கிறோம். ஐ அப்படிங்கிற புள்ளி இம்பாசிபிள், ஏன் அப்படின்னு சொன்னோம்னா வளைகோட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த புள்ளி அதற்கான வளமோ தொழில்நுட்பமோ மக்கள் தொகையோ தற்போது நம்மிடம் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அடுத்த வீடியோவோட தகவல்களை இந்த டாபிக் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது இந்த வீடியோ ஒரு மணி நேரத்துக்கு பக்கமாக இருக்கும். பார்க்கும்போது ஒரு மணி நேர வீடியோ இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சாலும் டீட்டெயிலில் உங்களுக்கு கொடுத்துருக்குது. இந்த கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இதில் அப்படின்னு சொன்னோம்னா எந்த காலத்துலேயும் உங்களுக்கு இதில் டவுட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே டவுட் வந்தது அப்படின்னாலும் கமெண்டில் போடலாம், அதுக்கான விளக்கம் நான் கட்டாயம் கொடுப்பேன். இது உங்களுக்கு சிஏக்காக இருக்கட்டும், சிபிடி எக்ஸாம்ஸ்க்காக இருக்கட்டும், யூஜிசிக்காக இருக்கட்டும்,
தென் செட் எக்ஸாமுக்காக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் இந்த ஏரியாவில் கிளியராக இருக்கும் பொழுது டவுட் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. குவஷ்சன்ஸ் கண்டிப்பாக நம்மளால் அட்டைன் பண்ணி நம்மளால் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு நகர்தல் அப்படிங்கிறது இதை பொறுத்த கீன்ஸ் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா, ஜான் மேனாட் கீன்ஸ் உங்களுக்கு தெரியும், நவீன பொருளியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் அவுட்வேர்ட் ஷிஃப்ட், வெளிப்புறமாக நகர்வதற்கு நம்மளுடைய ஒட்டுமொத்த தேவையை அதிகரிக்க வேண்டும். வி இன்க்ரீஸ் அவர் அக்ரிகேட் டிமேண்ட் ஃபார் த அவுட்வேர்ட் ஷிஃப்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதில் இஇ அப்படிங்கிற அந்த ரெண்டு புள்ளி இருக்குது, அது எஃபிசியன்ட் கண்டிஷன். அதிலிருந்து வெளிப்புறமாக நகர்றதை நம்ம சொல்லிக்கிறோம். இந்த வெளிப்புறமாக நகரணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான காரணங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒன்று பொருளாதார வளர்ச்சி ஏற்படணும், அடுத்தது மக்கள் தொகை வளர்ச்சி ஏற்பட்டிருக்கணும், ஒட்டுமொத்த துறைகளுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்பட்டிருக்கணும், கல்வி வளர்ச்சி ஏற்பட்டிருக்கணும், மூலதன வளர்ச்சி ஏற்பட்டிருக்கணும், வளங்களின் புதிய பயன்பாடு இருந்திருக்கணும், ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் ட்ரேட் இருந்திருக்கணும். இது எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உற்பத்தி வாய்ப்பு வளைகோட்டை வெளிப்புறமாக நகர செய்யும். இதே உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு வெளிப்புறமாக நகராமல் உள்புறமாக நகருது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு என்ன காரணம் இருக்குது அப்படின்னா, வறுமை, நிலநடுக்கம், வெள்ளம், இது போன்ற இயற்கை பேரிடர்கள், அடுத்தது பொருளாதாரத்தினுடைய மந்த நிலை, தென் பிரெயின் ட்ரெயின் ஆஃப் யங்ஸ்டர்ஸ். தென் அது என்ன பிரெயின் ட்ரெயின் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் அப்படின்னா என்னங்க, வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம நாட்டில் நம்ம அரசு மக்களுடைய கல்வி வளத்தை பெருக்கிறதுக்காக பலவிதமான நலத்திட்டங்களை கொடுத்து, அது தமிழக மக்களுக்கு தெரியும், தமிழகத்தில் கல்விக்கு அனைத்துமே விலை இல்லாமல் கொடுக்குறாங்க, அது உங்களுக்கே எல்லாம் தெரியும், நீங்களும் வாங்கி பயன்படுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த செலவுகள் அரசு பல அளவில் செய்யுது. அப்படி செய்யக்கூடிய செலவு மூலமாக நம்மளுடைய குழந்தைங்களுடைய கல்வி அளவு வளர்ச்சி அடையுது, நல்ல திறன் வாய்ந்தவர்களாக வளர்றாங்க. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வளர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது வளர்ந்த யங்ஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுக்கான வாய்ப்பு வேலை வாய்ப்பு இங்கே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போயிடுறாங்க. அப்போது நம் நாட்டினுடைய வளத்தினை பெரிய அளவிற்கு அவர்களுடைய கல்விக்காக செலவிடுறோம், அந்த வளம் செலவிட்டது அந்த உற்பத்தியானது நம்மளுக்கு கிடைக்கல, கிடைச்சதுன்னா பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படும், அது கிடைக்காம அது வெளிநாடுகளுக்கு போயிடுது. அப்படி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு வெளி அந்த பக்கம் இருக்கக்கூடியது, அந்த இஇ பாயிண்ட்ல இருக்கக்கூடியது உள்பக்கமாக யூ நோக்கி நகருது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது பழைய தொழில்நுட்பம். பழைய தொழில்நுட்பம்னாவே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஓல்டர் மெஷின்ஸ் தான் இருக்கும், அது திறன் வாய்ந்ததாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, லெஸ் எஃபிசியண்டாக தான் இருக்கும். ஸோ அவுட்புட் பெர் ஒர்க்கர், மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி, அவர்களுடைய உற்பத்தி திறனானது ஒரு தனி வேலையாளனுடைய உற்பத்தியானது குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள், எப்படி அவுட்வேர்டாக ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா இன்னும் கிளியராக புரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் ரெண்டு காலங்களை எடுத்துக்கிறேங்க, ஒன்று 1930, இன்னொன்று 2018. நம் நாட்டில் 1930 டேட்டா பொறுத்தளவு பார்த்துட்டிங்கன்னா உணவு உற்பத்தி 50.8 மில்லியன் டன்னாக இருந்திருக்குது, மக்கள் தொகை 361 மில்லியனாக இருந்திருக்குது. இதுவே 2018 பார்த்துட்டிங்கன்னா, தொழில்நுட்பம் உங்களுக்கு தெரியும், உங்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பா அவர்களுடைய காலகட்டத்திலேருந்து இன்றைய காலகட்டத்தில் தொழில்நுட்பமாகட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ 2018 உணவு உற்பத்தி 306.82 மில்லியன் டன்னாக அதிகரிச்சிருக்குது, மக்கள் தொகை 1.34 பில்லியனாக அதிகரிச்சிருக்குது. நம்மளுடைய போட்டியாளர் அப்படின்னு நம்ம கருதப்படுகிற சீனா, அதில் மக்கள் தொகை 1.41 பில்லியனாக இருக்குது. இதில் 1930 இருந்த உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு 2018, அதாவது 30 பார்த்துட்டிங்கன்னா பிபி அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்கோம், தென் 2018 பி டேஷ் அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஷிஃப்ட் ஆகிருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, உணவு உற்பத்தி, மக்கள் தொகை, தொழில்நுட்பம் எல்லாமே அதிகரிச்சிருக்குது. இதில் ஒரு சின்ன கரெக்ஷன், அதாவது நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னோம்னா, மக்கள் தொகை 361 மில்லியன் சொன்னேன், 1930 18 1.34 பில்லியன் சொன்னேன். தென் மில்லியன் டு பில்லியன், அந்த இதை எப்படி கேல்குலேட் பண்ணிக்கலாம்,
ஒரு பில்லியன் ஈக்குவல் டு 1000 மில்லியன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன், அதாவது ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டிக்கோ ஒரே பக்கம் தான் ஷிஃப்ட் ஆகுமா, எல்லாமே ஒட்டு மொத்தமாக தான் ஷிஃப்ட் ஆகுமானா கட்டாயம் கிடையாது. இதில் ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ரெண்டு பொருள் எடுத்துருக்குறோம் இல்லைங்களா, ரெண்டு பொருளில் நம்மளுடைய துறைகள் இருக்குது, செக்டர்ஸ் என்னென்னா அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியல் சர்வீஸ் செக்டர் அப்படின்னு இருக்குது. இந்த துறைகள் எல்லாமே பொருளை ஒட்டு மொத்தமாக வளர்ச்சி அடையுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கட்டாயம் கிடையாது. ஒரு துறை வளர்ச்சி அடையலாம், இன்னொரு துறை சில காரணங்கள்னால வளர்ச்சி அடையாமல் இருக்கலாம், மேலும் இன்னொரு துறை வளர்ச்சி அடையலாம். அதனால தான் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஓல்டர் டேஸில் விவசாயத்தை நம்பி இருந்தவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருந்தது, நம் நாட்டினுடைய வருமானத்தில் பெரும்பங்கானது விவசாயத்தின் மூலமாக கிடைச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா தொழில்துறை வளர்ச்சி அடைஞ்சது, தொழில்துறையில இருந்து கிடைக்கிற வருமானம் கூடுதலாக மாறக்க ஆரம்பிச்சது. தென் விவசாயத்தில் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் சில பேர் தொழில்துறைக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. தென் லேட்டஸ்டில் பார்த்துட்டிங்கன்னா சர்வீஸ் செக்டர் சேவைத்துறையிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் நம் நாட்டினுடைய வருமானத்தில் பெரும்பங்கு வகிக்குது. அதே மாதிரி விவசாயத்திலேருந்து வரக்கூடியது குறைஞ்சிருச்சு, இடைப்பட்டதாக தொழில்துறை இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறோம், மூணு துறைகள் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியல் சர்வீஸ் செக்டர். ஆனால் மூணு துறையும் ஒரே நேரத்தில் வளர்ச்சி அடையலை, ஒன்று வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, இன்னொருடைய வளர்ச்சி குறைஞ்சிருக்குது. ஸோ அந்த எக்ஸாம்பிளை ஞாபகம் வச்சுக்கிட்டு இதில் பாருங்கள், உணவு எக்ஸ்எச்சில் ஒயில வாகனம் எடுத்துருக்குறோம், ரெண்டும் ஒரே நேரத்தில் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி அடையலை. ஸோ இங்கே உணவு உற்பத்திக்கான தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையுது. நம்ம அந்த 1960s அந்த இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன, பசுமை புரட்சி நடந்தது. பசுமை புரட்சி நடந்தப்போ அதிகப்படியான உணவு தானிய உற்பத்திகள் பெருகுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி உணவு தானிய உற்பத்திக்கான தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையுது. ஸோ முதல் இருக்கக்கூடிய உற்பத்தி வாய்ப்பு வளைவோடு P P1 இருக்குது. தென் உணவு தானிய உற்பத்தியினுடைய தொழில்நுட்பம் வளர்ற காரணத்தினால P-லிருந்து P2 ஷிஃப்ட் ஆகுது, ஒரு பக்கம் மட்டும் ஷிஃப்ட் ஆகுது. அடுத்ததில் பார்த்துட்டிங்கன்னா உணவு தானிய உற்பத்தியினுடைய தொழில்நுட்பம் அப்படியே இருக்குது, வாகன உற்பத்திக்கான தொழில்நுட்பம் அதிகரிக்குது. தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி காரணத்தினால P2-லிருந்து தென் P-ஆக வாகன உற்பத்தியினுடைய பகுதியில் YH-ல ஷிஃப்ட் ஆகிருக்குது. எப்படி அப்படின்னா, இப்போது ஃபியூயலுக்கு நம்ம பெட்ரோல் டீசல் கேஸ் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், அது பற்றாக்குறையாக இருக்குது, நம்மளோட இம்போர்ட் பில்லில் பெரிய அளவு அதுக்காக செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எதிர்காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி நம்ம வாகனங்களை இயக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஸோ இன்னொரு 10 ஆண்டுகள் அதிகமாக பார்த்துட்டிங்கன்னா பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை விட எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்தினுடைய பயன்பாடு கூடுதலாக வந்துடும். ஸோ அப்படி தொழில்நுட்பம் அதில் வளர்ச்சி அடையும் பொழுது அந்த வாகன உற்பத்திக்கான உற்பத்தி வாய்ப்பு வளைவோடு நகருது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா எப்படி தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையுதுன்னா, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஆரம்ப காலத்தில் நம்ம டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கேசட் போட்டு வச்சுருப்போம், அதாவது டேப் ரெக்கார்டரில் போட்டு கேசட்டில் பாட்டெல்லாம் கேட்டிருப்போம். தென் அதுவே எப்படி கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் ஃப்ளாப்பி வந்துச்சு டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு, தென் அதுலேருந்து ஒரு வளர்ச்சி ஏற்பட்டு சிடிஸ் வந்துச்சு, தென் மெமரி கார்டு வந்துச்சு, தென் அதுக்கடுத்தது பென் ட்ரைவ் வந்துச்சு. தென் பென் ட்ரைவ்லேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், கிளவுட் ஸ்டோரேஜாக நம்ம டேட்டாஸை அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் தொழில்நுட்ப வளர்ச்சி, ஒவ்வொரு துறைகளையும் வளர்ச்சி ஏற்படுது, அதை பொறுத்து உற்பத்தி வாய்ப்பு வளைகோடானது நகருது. ஃபார் த பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் இ த செகண்ட் எக்ஸாம்பிள். இந்த இரண்டாவது எடுத்துக்காட்டில் உற்பத்தி வாய்ப்பு பாருங்க, ABCDE, தென் இன்றியமையாத பண்டம் XH-ல எடுத்துக்கிறோம், 0, 1, 2, 3, 4, தென் ஆடம்பர பண்டம் YH-ல எடுத்துக்கிறோம், 30, 29, 25, 15, 0. தென் வாய்ப்பு செலவு பாருங்க, 30 - 29 - 1, 29 - 25 - 4, 25 - 15 - 10, 15 - 0, 15. ஸோ 1, 4, 10, 15 வாய்ப்பு செலவு அதிகரிச்சுட்டு வந்துட்டுருக்குது. இந்த டேட்டாவை அப்படியே எடுத்து இந்த XH YH-ல நம்ம வைக்கிறோம், 1, 2, 3, 4 XH-லையும் 15, 25, 29, 30 YH-லையும் வைக்கிறோம். ஸோ இதை மார்க் பண்ணும்பொழுது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது அந்த ABCDE அப்படிங்கிற உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு கிடைக்குது. இதில் U அப்படிங்கிறது திறமையற்ற ஒரு நிலைமையும் அண்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸும் இருக்கக்கூடியது. இந்த ABCDE அப்படிங்கிற பாயிண்டில் ஏல முழுவதும் இருக்கக்கூடிய வளத்தினை ஆடம்பர பண்டம் தயாரிப்பதற்காக செலவிடுறோம், அதாவது குட் ஒய். அதே மாதிரி
எக்ஸ்எச்சில் பார்த்துட்டிங்கன்னா இ அப்படிங்கிற புள்ளியில் முழுவதும் இன்றியமையாத பண்டம் தயாரிப்பதற்காக பயன்படுத்துகிறோம். ஸோ ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸு. தென் ஏபிசிடிஇ இருக்கக்கூடியது உற்பத்தி வாய்ப்புகள், ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐ அப்படிங்கிறது முதலே பார்த்துருக்கோம், இம்பாசிபிள், அன்ஃபீசிபிள், நம்மகிட்ட அதற்கான வளமோ மக்கள் தொகையோ தொழில்நுட்பமோ கிடையாது. இதனுடைய விளக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இந்த டேபிள் இருக்குது இல்லையா, அந்த டேபிளில் சில விளக்கங்கள் நம்ம பார்த்துக்கோம். எப்படி அந்த வாய்ப்பு செலவை நம்ம கண்டுபிடிக்கிறோம், இது ஒரு சின்ன ட்ரிக் தாங்க, ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதில் பாருங்கள், அந்த டேபிளில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் ஏபிசிடிஇ, அதில் இன்றியமையாத பண்டம் எசன்சியல் 0, 1, 2, 3, 4, தென் லக்ஸுரி ஆடம்பர பண்டம் 30, 29, 15, 25, 15, 0. இதில் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், அந்த ஜீரோலிருந்து 1, தென் 1லிருந்து 2, 2லிருந்து 3, 3லிருந்து 4, அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா 1, 1, 1, 1, அந்த வித்தியாசங்கள் 1 வருது. அதே மாதிரி ஆடம்பர பண்டம் லக்ஸுரி கூட்ஸில் அதனுடைய டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கேன், 30-29, 1, 29லிருந்து 25, 4, 25லிருந்து 15, 10, 15லிருந்து 0, 15 கிடைக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம இதையே எக்ஸ்பிளைன் பண்ணலாம், வாய்ப்பு செலவு. ஸோ ஃபஸ்ட் இதில் டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிட்டோம், செகண்ட்லேயும் அதாவது லக்ஸுரியிலையும் டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போது வாய்ப்பு 7லிருந்து நம்ம பிக்கு மாறுறோம்னு வைங்க, 7லிருந்து பிக்கு மாறும்போது வாய்ப்பு செலவு ஒரு எசென்சியல் கூட், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு எசென்சியல் கூடுக்கு என்ன வாய்ப்பு செலவு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு லக்ஸுரி கூட். செகண்ட் B2C நம்ம மாறும் பொழுது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் 1 எசென்சியல் கூட் இஸ் 4 லக்ஸுரி கூட். தென் தேர்ட் ஒன் C2D ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் 1 எசென்சியல் கூட் இஸ் 10 லக்ஸுரி கூட்ஸ். அதே மாதிரி டி அப்படிங்கிற வாய்ப்பில் பார்த்துட்டிங்கன்னா இன்றியமையாத பண்டம் 3 இருக்கிறது, அதே மாதிரி ஆடம்பர பண்டம் 15 இருக்குது. அதே மாதிரி அதனுடைய டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டிங்கன்னா டி அப்படிங்கிறதுல 1:10 இருக்குது, அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் 1 எசென்சியல் கூட் இஸ் 10 லக்ஸுரி கூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 25, 15, 2, 3 10 ஆடம்பர பண்டத்துடைய வாய்ப்பு செலவு எவ்வளோ அப்படின்னு சொன்னோம்னா ஒரு இன்றியமையாத பண்டம். ஸோ 10 ஆடம்பர பண்டம் ஒரு இன்றியமையாத பண்டம். இதில் என்ன பண்ணுறோன்னா அந்த 10 ரெண்டையுமே டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ 10/10, 1/10. அப்போ என்ன நம்மளுக்கு கிடைக்குதுன்னா 10/10 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1. ஸோ ஒரு 10 ஆடம்பர பண்டத்தினுடைய வாய்ப்பு செலவு ஒரு இன்றியமையாத பண்டம். அப்போது ஒரு ஆடம்பர பண்டத்தினுடைய வாய்ப்பு செலவு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தட் இஸ் 1/10, தட் இஸ் 0.1 இன்றியமையாத பண்டம். இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வாய்ப்பு செலவை கால்குலேட் பண்ணிக்கலாம். இது எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இது பாருங்கள், இதனுடைய எக்ஸ்பிளனேஷன், இது பவுட் அவுட் ஷேப்பாக இருக்குது, கான்கேவாக இருக்குது, இன்க்ரீஸிங் மார்ஜினல் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அதே மாதிரி உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு, தட் இஸ் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் இஸ் நெகட்டிவ் ஸ்லோப். இந்த நெகட்டிவ் ஸ்லோப்பாக இருக்கிறது நாட் டியூ டு இன்க்ரீஸிங் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், பிகாஸ் ஆஃப் ஸ்கேசிட்டி அண்ட் லிமிட்டட் ரிசோர்ஸ், பற்றாக்குறையான வளங்களின் காரணமாக. வாய்ப்பு 7 பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் வளங்கள் முழுவதும் ஆடம்பர பண்டத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். வாய்ப்பு ஈல முழுவதும் இன்றியமையாத பண்டத்தை தயாரிப்பதற்காக பயன்படுத்துகிறோம். நான் சமுதாயத்துக்கு 2 பண்டமே தேவை. ஸோ இடைப்பட்ட வாய்ப்புகளை எடுத்துக்கிறோம். இதில் பாருங்கள், B2C ஒரு எசென்சியல் கூடுக்கு 4 லக்ஸுரி கூடு விட்டு கொடுக்கணும். தென் C2D ஒரு எசென்சியல் கூடுக்கு 10, தென் D2E ஒரு எசென்சியல் கூடுக்கு 15 விட்டு கொடுக்கணும். நம்ம அந்த விட்டு கொடுக்கறது தான் இங்கே வாய்ப்பு செலவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் ஆல்ரெடி சொன்னது தான் சொல்கிறோம், ஆடம்பர பண்டம் ஒய் 15லிருந்து 25 அதிகரிக்கும் பொழுது ஒரு அலகு ஒய்யின் வாய்ப்பு செலவு என்ன, தட் இஸ் 3-2/25-15=1/10=0.1. அது எப்படி வந்துச்சுன்னா ஆடம்பர பண்டம் 10, அதனுடைய இன்றியமையாத பண்டம் விட்டு கொடுக்கறது 1. ஸோ ஆடம்பர பண்டம் அந்த 10
டென்னால் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா 10/10 இது 1/10, அப்போ 10/10 கேன்சல் ஆயிடுது. ஸோ ஒன்று ஒரு ஆடம்பர பண்டத்தினுடைய வாய்ப்பு செலவு எவ்வளோ அப்படின்னு சொன்னோம்னா 1/10, தட் இஸ் 0.1. மேலே 10 ஆடம்பர பண்டத்தினுடைய வாய்ப்பு செலவு ஒரு இன்றியமையாத பண்டம், கீழே ஒரு ஆடம்பர பண்டத்தினுடைய வாய்ப்பு செலவு 0.1 இன்றியமையாத பண்டம். அடுத்து உற்பத்தி வாய்ப்பு விளையோட்டுடைய பயன்பாடுகள் என்னன்னா, ஒவ்வொரு பொருளாதாரத்தின் அந்த நான்கு வகையான பொருளாதாரத்தினுடைய அடிப்படை பிரச்சனையே என்னன்னா பற்றாக்குறையான வளம். அந்த பற்றாக்குறையான வளத்தை வச்சுக்கிட்டு என்ன பொருள் உற்பத்தி செய்யறது, எப்படி, எவ்வளவு, யாருக்காக உற்பத்தி செய்யறது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு கோட்பாடு என்னன்னா உற்பத்தி வாய்ப்பு வளைவோடு, இது இதனுடைய ஒரு பயன். ஸோ அந்த பிரச்சனைகளுக்கான காரணம் ஏன் பிரச்சனை ஏற்படுதுன்னா, ஒன்று பற்றாக்குறையான வளம், அடுத்தது நம்மளுக்கு இருக்கக்கூடிய எண்ணற்ற தேவைகள், அதிக மற்றும் குறைந்த வருவாயுடைய மக்களுக்கு இடையே வளங்களை எவ்வாறு பங்கிடுவது. ஸோ அதிக மற்றும் குறைந்த வருவாயுடைய மக்களுக்கு இடையே வளங்களை எவ்வாறு பங்கிட்டு அவர்களுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்கிறது, அடுத்தது உணவை உற்பத்தி செய்யலாமா, ஆயுதத்தை உற்பத்தி செய்யலாமா, ஸோ உணவு பண்டமா, மூலதன பண்டமா, இன்றியமையாத பண்டமா, ஆடம்பர பண்டமா போன்ற அனைத்து வகையான கேள்விகளுக்கும் அனைத்து வகையான பொருளாதார அமைப்புகளின் தெரிவுகளுக்கும் மைய பிரச்சனைகளுக்கும் இந்த உற்பத்தி வாய்ப்பு வளைகோடானது பல்வேறு தெரிவுகளையும் வாய்ப்புகளையும் கொடுக்குது, அதன் மூலம் தீர்வு காணப்படுகிறது. அடுத்தது பற்றாக்குறையான வளம், குறிப்பிட்ட தொழில்நுட்பம், எண்ணற்ற விருப்பத்தினால் தோன்றக்கூடிய தேவை, வெறும் விருப்பத்தினால் மட்டுமே நம்மளுக்கு ஆசை வந்துருச்சு அப்படின்னா அதை தேவைன்னு சொல்லிட மாட்டோம், விருப்பத்தின் கூட வாங்கும் சக்தியும் இருக்கணும், அதைத்தான் தேவை அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்படி இருக்கும் பொழுது பற்றாக்குறையான வளம், எண்ணற்ற விருப்பம், குறிப்பிட்ட தொழில்நுட்பம், ஆனால் நம்மளுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் உற்பத்தி செய்யணும், அதுதான் பெரிய ஒரு சிரமமாக இருக்குது. இதைத்தான் அந்த உற்பத்தி வாய்ப்பு வளைகோடானது பிரதிபலிக்கிறது. இதில் தற்போதைய அதிக அளவு நுகர்வு பண்டத்தை உற்பத்தி செஞ்சோன்னா எதிர்காலத்தில் மூலதன பண்டத்தினுடைய உற்பத்தி கட்டாயமாக குறையும். தற்போது அதிக மூலதன பண்டத்தை உற்பத்தி செஞ்சோம்னா எதிர்காலத்தில் நுகர்வு பண்ட உற்பத்தி அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது போன்ற எக்கனாமிக்ஸில் யூஜிசி எக்ஸாம்ஸ்க்காக இருக்கட்டும், செட் எக்ஸாம்க்காக இருக்கட்டும், தென் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக இருக்கட்டும், அதிகமான வீடியோக்களை நாங்கள் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ இது தேவைப்படுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கீழே இருக்க ரெட் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ